வெல்கம் டு ரிஃபாயா ஹனி கிச்சன். இன்னைக்கு நம்ம ரிஃபாயா ஹனி கிச்சன்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செய்ய மரவள்ளி கிழங்கும் இட்லி மாவும் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். மரவள்ளி கிழங்கு இனிப்பு தோசை செய்வதற்கு இந்த மாதிரி கெட்டியான புளிக்காத இட்லி மாவு இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக மரவள்ளி கிழங்கு இனிப்பு தோசையை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல மரவள்ளி கிழங்கு தோல் சீவி துருவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பூ போல் மரவள்ளி கிழங்காக துருவி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிழங்குக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரவள்ளி கிழங்கோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மூணு ஏலக்காயை சேர்த்து கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்கு அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இந்த அளவுக்கு தான் கெட்டி பதத்துக்கு இருக்கணும். இப்போ இட்லி மாவு கூட இந்த மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ரெண்டு அச்சு வெள்ளத்தை நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மாவு எவ்வளோ கெட்டி பதத்துக்கு இருக்குன்னு. இப்போ காய்ச்சி வடிகட்டின பாக இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மாவு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இட்லி மாவுல உப்பு இருக்கும், அதனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்தா போதும். இட்லி மாவு இல்லாதவங்க அரிசியையும் உளுந்தையும் ஊற போட்டு கூட இந்த ரெசிபியை செய்யலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் தோசை எப்படி சுடலான்னு பார்த்துடலாம். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மாவை பரப்பி விடாமல் பொத்தினாப்பில் ஊற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டர் சேர்க்குறேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தேங்காயும் மரவள்ளி கிழங்கும் சேர்த்தனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை. மறக்காமல் உங்கள் வேலை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பொன்னிறமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் ரொம்ப சூப்பராக வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான மரவள்ளி கிழங்கு இனிப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு இனிப்பு தோசை ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மரவள்ளி கிழங்குல அதிகமான நார்ச்சத்து இருக்குது. மறக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு இனிப்பு தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.